Hello friends, vanakkam. Welcome to Sarguna Samayil. இன்னைக்கு நம்ம சேனல்ல டீ கடையில செய்யற மாதிரி கஜடா நம்ம வீட்லயே ஈஸியா எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இது உள்ள பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரியும் மேல மொறுமொறுனும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஈவினிங் டீயோட ஸ்நாக்ஸா சேர்த்து சாப்பிடலாம். அதோட குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். இது சாப்பிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இது கூட ஒரு முட்டையை ஒடிச்சு ஊற்றிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. இப்போ மாவு கலந்துக்கலாம். இப்போ மாவு கலக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது விஸ்கு இல்லைனா ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாவை வந்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச முட்டை சர்க்கரை விழுதை இது கூட சேர்த்துட்டு கை வச்சுட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. முட்டை ரவை அரிசி மாவை சேர்க்கறதுனால நமக்கு கஜடா வந்து நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துட்ட பிறகு ஒரு 4 ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். அதேமாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு கலந்து வச்சாதான் கஜடா வந்து நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்ஸில் மாவை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கலந்துட்ட பிறகு மூடி போட்டுட்டு ஒரு 25 நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் வந்து இந்த மாவு நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தொடச்சிக்கோங்க. கைக்கு வந்து எண்ணெய் இல்லைனா தண்ணி தொடச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும். ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் மாவு வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கஜடா வந்து உள்ளே மேலெல்லாம் வெந்துட்டு நல்லா வரும். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து பக்கத்துலேயே நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு கிள்ளி எண்ணெயில் போடுங்க. இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் நல்லாயிருக்கு. அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுட்டு எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கஜடா முள்ளே மேலெல்லாம் வெந்துட்டு நல்லா வரும். 1 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை, 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சமாக உப்பு, 1 முட்டை, இதெல்லாம் சேர்த்துட்டு செய்யும்போது கஜடா பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி சூப்பராக வரும். உள்ளே மேலெல்லாம் வெந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா கிடைக்கும். டீ கடையில் இருக்கிற மாதிரி அதே சுவையில் அருமையாக கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் டீ கடை கஜடா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இது ஒரு நல்லா சுட்டு வச்சுட்டு ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்கே ஸ்நாக்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பஞ்சு மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். மேலே வந்து மொறுமொறுனு உள்ள பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.